வெரி குட் ஈவினிங் ஆல். வெல்கம் டு ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர். இன்னைக்கு நம்ம எந்த கிளாஸ்ல இருக்கோம் அப்படின்னா 7th கிளாஸ்ல தான் இருக்கும். சோ நம்ம இது வரைக்கும் என்ன கவர் பண்ணிருக்கோம் அப்படின்னா, நம்பர் சிஸ்டம்ல கேட்டிருக்கிற ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் பிளஸ் கான்செப்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம். சோ ப்ரீவியஸ் செஷன்ல இருந்த டவுட் கிளாரிபிகேஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இன்னைக்கான டாபிக் உள்ள போயிடலாம். இன்னைக்கான டாபிக் என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆவரேஜ் டாபிக். மேம் ஆவரேஜ் எடுக்க போறீங்களா, ஆர்சி எடுப்பீங்க அப்படின்னு நினைச்சோம். நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கேட்டிருந்தீங்க, கரெக்ட். பட் என்ன அப்படின்னா, சிசாட் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம்ஸ் கொடுத்த நாங்க சொல்றதை விட உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா ஒரு இங்கிலீஷ் லெக்சரர் உங்களுக்கு ஆர்சி எடுத்தா இன்னும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. சோ உங்களுக்கு டெஃபினட்டா ஆர்சி கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க, ஓகேங்களா. சோ நம்ம கவர் பண்ண போறது குவான்ஸ் பார்ட் மட்டும் தான். சோ குவான்ஸ் பார்ட்ல நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் கமெண்ட்ல காம்பினேஷன்ஸ் அண்ட் பெர்முடேஷன்ஸ் கேட்டிருந்தீங்க. சோ அதுவும் நம்ம நாளைக்கான கிளாஸ்ல கவர் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆவரேஜ் உடைய ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் தான் பார்க்க போறோம். அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ஏற்கனவே பார்த்திருந்தோம் இல்லையா. சோ அத மாதிரி இங்க யூஸ் பண்ண போறது ஒரே ஒரு கான்செப்ட், பட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் நம்ம எப்படி அட்டன் பண்ணலாம் ஆவரேஜ் டாபிக்ல அப்படின்றத பார்க்க போறோம். ஆவரேஜ் டாபிக்கோட வெயிட்டேஜ் என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்ரி இயர் நமக்கு ஒரு க்வெஸ்சன் மினிமம் கேக்குறாங்க, ஓகேவா. நம்ம ஒரு க்வெஸ்சன் வச்சு நான் எப்படி சிசாட் எழுதி நான் எப்படி கிளியர் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, சிசாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 80 க்வெஸ்சன் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ற ஒரு 35 க்வெஸ்சனை ஃபர்ஸ்ட் பிக் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 35 க்வெஸ்சன்ஸ் ஃபர்ஸ்ட் கிளியரா உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபுல்லா கரெக்டா போட ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் டைம் இருக்கிறதுல நீங்க ரிமைனிங் க்வெஸ்சன்ஸ் வந்து நீங்க அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன் இந்த 35 க்வெஸ்சன்ஸ் ஃபர்ஸ்ட் கம்ஃபர்டபுளா எடுத்து வச்சுக்க சொல்றீங்க அப்படின்னா, நீங்க மேக்சிமம் நீங்க எத்தனை க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு 27 க்வெஸ்சன் கரெக்டா போடணும், அப்பதான் நமக்கு 67 மார்க்ஸ் வரும் அப்படின்றத நம்ம அப்ராக்சிமேட்டா சொல்லிருந்தோம். சோ அந்த 27 க்வெஸ்சன் கரெக்டா போடணும் அப்படின்னா, ஐ மீன் 66.67 அந்த மாதிரி மார்க்ஸ் நமக்கு குவாலிஃபைங் மார்க்ஸ் வரணும்னா, நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டா அந்த 27 க்வெஸ்சன் போடணும்னு அவசியம் இல்லை. என்ன பண்ணலாம்னா, மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ல அட்டன் பண்ணீங்க அப்படின்னா, மேக்சிமம் நீங்க கரெக்டா கொடுக்க வேண்டிய ஆன்சர்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னா, 35 க்வெஸ்சன்ஸ் கரெக்டா கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்க 64 க்வெஸ்சன் அட்டன் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம், எக்ஸாம்பிளுக்கு 80 க்வெஸ்சன்ஸ்ல, ஓகே. அந்த 64 க்வெஸ்சன்ஸ்ல நீங்க அப்ராக்சிமேட்டா ஒரு 35 க்வெஸ்சன் கரெக்டா பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற அந்த 30 க்வெஸ்சன் நீங்க தப்பா பண்ணிருந்தாலும் நீங்க குவாலிஃபை ஆயிடலாம், சரிங்களா. சோ அதான் இப்ப என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ல நீங்க அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுல நீங்க அப்ராக்சிமேட்டா 32ல இருந்து 35 க்வெஸ்சன்ஸ் கரெக்டா பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா, நீங்க சிசாட் ஈஸியா குவாலிஃபை பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே நம்பர் சிஸ்டம் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எல்லாம் வச்சு நம்ம என்ன சொன்னோம், 7 க்வெஸ்சன் கரெக்டா போட்டுடலாம் அப்படின்றது சொன்னோம் இல்லையா. சோ 27ல 7 ரொம்ப ரொம்ப கம்மி மேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம இப்ப பார்த்தது குவான்ஸ் மட்டும் தான். இது இல்லாம லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் எல்லாம் இருக்கு. சோ லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் மேக்ஸிமம் உங்களுக்கு கிளாஸஸ் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், அதுவும் நம்ம கவர் பண்ணுவோம். பட் குவான்ஸ்ல நமக்கு கேட்கக்கூடிய 20 க்வெஸ்சனையும் எப்படி நம்ம ஈஸியா அட்டன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். சோ அதுல இருக்க ஒரு ஒரு க்வெஸ்சனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வகையில தான் இப்போ நம்ம ஆவரேஜ் பார்க்க போறோம். ஆவரேஜ்ல இருந்து 2023ல க்வெஸ்சன்ஸ் கேட்கல. சோ அதனால இந்த இயர் நமக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாபிக். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எல்லாரும் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, சரிங்களா. சோ இன்னைக்கு நான் செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி, ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம், டவுட் கிளாரிஃபைங் செஷன் தான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம், நம்பர் சிஸ்டம் பிவைக்யூ தான் பார்த்திருந்தோம். அதுல க்வெஸ்சன்ல டவுட் கேட்டிருந்தோம், டவுட் கேட்டிருந்தாங்க ஒரு ஸ்டூடெண்ட். அந்த ஸ்டூடெண்டோட ஐடி இங்க இருக்கு. என்ன டவுட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நம்ம லாஸ்ட் செஷன்ல என்ன சொல்லிருந்தோம், இங்க பாருங்க க்வெஸ்சன், த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 7, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த டிஜிட் இன் த பி என்ன அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. சோ நம்ம என்ன பண்ணோம், டிவிசிபிள் பை 7 வேணும் அப்படின்னா, இது எல்லாத்தையும் நம்ம டிவைட் பை 7 போட்டு என்ன வருதுன்னு செக் பண்ணும். சோ இவ்வளவு பெரிய நம்பரை நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, சிம்பிளிஃபை பண்ணி 2P369 அப்படின்னு கொண்டு வந்துட்டோம். இப்போ இதை எப்படி டிவிசிபிள் பை 7 அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு மெத்தட் சொன்னோம். ஒண்ணு என்ன சொன்னோம், இங்க இருக்கிற ஆப்ஷன்ல இந்த பீக்கு பதிலாக 1, 6, 7, 9 சப்ஸ்டிட்யூட் பண்ணி இத மாதிரி டிவிசிபிள் பை 7ல 7 போட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருந்தோம். ரெண்டாவது மெத்தட் என்ன சொல்லியிருந்தோம்னா, டிவிசிபிலிட்டி ரூல் வச்சு செக் பண்ண சொல்லுங்க. டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 7க்கு என்ன அப்படின்னா, இங்க கொடுத்துருக்கிற நம்பரை, நம்பர்ல இருக்கிற யூனிட் டிஜிட்டை மல்டிப்ளை பை 2 பண்ணணும். பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, ரிமைனிங் இருக்கிற நம்பர்ஸ்ல இருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடணும். ஸோ அதுதான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு புரியல. ஸோ இப்போ நான் இங்க என்ன சொல்ல வரேன், இங்க 2P369 இருக்கா, ஸோ 2P369 இருக்கு. ஸோ இதுல யூனிட் டிஜிட் 9, இதை நான் 2 ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு 18 வரும். ஸோ மிச்சம் இருக்கிற நம்பர் என்னது, 2P36. ஸோ என்னோட மிச்சம் இருக்கிற நம்பர்ல நான் 2136 போடுவேன். ஸோ 2136 -18 அப்படின்னு போகணும். இப்போ மைனஸ் பண்ண
பண்ணி வர்ற நம்பர் எனக்கு டிவிசிபிள் பை 7னா என்னுடைய இந்த 21369 நம்பர் வந்து டிவிசிபிள் பை 7 அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? ஓகேவா? சோ இதுதான் நம்மளுடைய டிவிசிபிலிட்டி ரூல். இப்ப நம்ம செக் பண்ணுவோமா, இங்க 18னா என்ன வரும், அதுல மூணு டிஜிட்டும் டிஃபரெண்ட், சோ நான் அதை எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு எடுத்துக்க போறேன். சோ இந்த நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 7 அப்படின்ட்டாங்க. சோ இந்த நம்பர் என்னது, எனக்கு டிவிசிபிள் பை 7 அப்படின்னு குடுத்துட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் பாருங்க, த நம்பர் ஆன் ரிவர்சிங் த டிஜிட் இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 7. சோ இந்த நம்பரை ரிவர்ஸ் பண்ணா எனக்கு என்ன வரும், ZYX வருமா? சோ இந்த நம்பரும் எனக்கு என்னது, டிவிசிபிள் பை 7 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இதெல்லாம் தான் கிவன் டேட்டாஸ். நெக்ஸ்ட் பாருங்க, ஹவு மெனி சச் த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் ஆர் தேர், இந்த மாதிரி நமக்கு எத்தனை த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் இருக்கும், சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சோ எத்தனை த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சது ஒரு த்ரீ டிஜிட் நம்பர், அது டிவிசிபிள் பை 7, அதனுடைய ரிவர்ஸ் எழுதுறோம். சோ அது ஒரு த்ரீ டிஜிட் நம்பர் டிவிசிபிள் பை 7 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சோ இப்ப இது ரெண்டுமே டிவிசிபிள் பை 7னா, இது ரெண்டையும் நமக்கு மைனஸ் பண்ணா என்ன வரும், அதுவும் நமக்கு டிவிசிபிள் பை 7 ஆதான் வரும். சோ டிவிசிபிள் பை 7னா என்ன அர்த்தம், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா நமக்கு 7 இன்டு சம் வேல்யூ வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அப்பதான் நமக்கு டிவிசிபிள் பை 7னா டிவைடட் பை 7 போறப்போ இந்த 7 இந்த 7 கேன்சல் ஆகும். சோ அதனால 7 இன்டு சம் வேல்யூ வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். சோ இந்த ஃபேக்டரை வச்சுதான் இப்ப எழுத போறோம். இப்ப எக்ஸ் ஒய் இசட் நம்பரை நம்ம எப்படி எழுதலாம், இது வந்து யூனிட் பிளேஸ், இது 10th பிளேஸ், இது 100th பிளேஸ். சோ நான் எப்படி எழுதிக்கலாம், 100x பிளஸ் 10y பிளஸ் இசட் மைனஸ், இதை எப்படி எழுதலாம், இப்போ 100z பிளஸ் 10y பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு 7 இன்டு சம் வேல்யூ. அது வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியாது, சோ நான் அதை P அப்படின்னு எடுத்துக்க போறேன். Then okay, இப்போ எக்ஸ்டர்ம் எல்லாத்தையும் வந்து ஒரே சைடுல கொண்டு வந்துட்டோமா. So 10, 100x, இங்க x, இங்க ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்கு. So எனக்கு 99x. Plus இங்க என்னது 10y plus 10y, இங்க மைனஸ் இருக்கு. So மைனஸ் 10y, I can cancel it. அப்புறம் இங்க பாருங்க, z இங்க மைனஸ் 100z. So எனக்கு இங்க என்ன வந்துடும், மைனஸ் 99z, which is equal to 7p. இதுல நம்ம 99 காமன் எடுத்துடலாமா? 99 காமன் எடுத்தா x minus z equal to 7p. இப்போ நமக்கு இந்த 99 is divisible by 7 பார்த்தா கிடையாது. ஓகேவா? அப்போ நமக்கு என்ன இங்க எக்ஸ் மைனஸ் இசட்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, சோ இது நமக்கு டிவிசிபிள் பை 7 அப்படின்னு அர்த்தமா? ஓகேவா? சோ இப்போ நமக்கு இதுல இருந்து என்ன ஃபேக்டர் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, எக்ஸ் மை இசட் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. சோ அது என்னது, இட் இஸ் டிவிசிபிள் பை 7ஆ இருக்க போகுது. ஓகேவா? சோ இப்ப நான் என்ன பண்ணலாம், எக்ஸ் மைனஸ் இசட் வந்து எனக்கு என்ன வரப்போகுது, 7 வரப்போகுது அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 99 இந்த பீன்ற ஃபேக்டரும் எனக்கு கேன்சல் ஆக போகுது. இந்த எக்ஸ் மைனஸ் இசட் இப்ப நான் 7 உடைய நான் ஈக்குவேட் பண்றேன். சரியா? இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு, எக்ஸ் மைனஸ் இசட் ஈக்குவல் டு 7 அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எனக்கு இந்த ரெண்டு டிஜிட் எனக்கு 7 வரணும் மைனஸ் பண்ணா. அப்ப என்னென்ன பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு நமக்கு, டோட்டலா 1 to 9 வரைக்கும் இருக்கு, 0, 1, 2, 3 அப்படின்னு இருக்கு. ஏன்னா நம்ம பேசுறது எல்லாமே டிஜிட்ஸ் பத்தி பேச போறோம், சோ சிங்கிள் டிஜிட் பத்தி தான் பேச போறோம். சோ 0 to 9 வரைக்கும் இருக்கலாம். சோ இப்ப எனக்கு என்ன, எக்ஸ் மைனஸ் இசட் 7 வரணும். சோ எக்ஸ் மைனஸ் இசட் 7 வரணும், என்னோட பாசிபிலிட்டி என்னன்னா வரும், 9 minus 1 போட்டா எனக்கு 8 வரும். சோ 9 minus 2
அப்படி இல்லைன்னா 8 - 1 போட்டா எனக்கு 7 அப்படின்னு எனக்கு கிடைச்சிரும். ஓகேவா? சோ இப்போ இங்க எக்ஸ் இசட் இத பத்தி தான் பேசுறோம். சோ என்னோட எக்ஸ் 9 இசட் 2 எக்ஸ் 8 இசட் 1 இத பத்தி தான் பேசுறோம். இப்போ நடுவில் இருக்கிற இந்த ஒய் டேர்ம் என்ன அப்படின்றது நமக்கு தேவையான்னு கேட்டா தேவையில்லை. நமக்கு என்னன்னா டிவிசிபிள் பை 7 ஆகக்கூடிய நம்பர் எப்ப வரும், ஃபர்ஸ்ட் டிஜிட் 9-2 இருக்கிறப்போ, அடுத்து 8-1 இருக்கப்போ. இதனுடைய ரிவர்சல் நம்பரும் நமக்கு என்ன தெரியும், டிவிசிபிள் பை 7 தெரியுமா. சோ இது எப்படி வரலாம், 2 நடுல ஒரு நம்பர் 9 வரலாம், இங்க 1 நடுல ஒரு நம்பர் 8 அப்படின்னு வரலாம். சோ டோட்டல் எனக்கு எத்தனை பாசிபிலிட்டி இருக்கு, 1, 2, 3, 4 நம்பர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. சோ டோட்டலா என்னுடைய ஆன்சர் பி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சோ இங்க ஒய் என்னன்னு ஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு எத்தனை 3-digit நம்பர் அது மாதிரி இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்றதுதான் கேட்டிருக்காங்க. நமக்கு இங்க கிடைச்ச ஒரே ஒரு க்ளூ என்னது, எக்ஸ் மைனஸ் இசட் வந்து நமக்கு 7 வரப்போகுதுன்றது நமக்கு கிடைச்ச ஒரே ஒரு க்ளூ. சோ 9-2 போட்டா நமக்கு 7 வரும், 8 - 1 போட்டா என்னுடைய பாசிபிலிட்டியில 7 வரும். சோ இதை நான் ரிவர்ஸ் பண்ணாலும் நமக்கு என்னது, டிவிசிபிள் பை 7. சோ டோட்டலா அந்த 3-digit நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. சோ நான் ரிவர்ஸும் பண்ணிட்டேன். சோ டோட்டல் பாசிபிலிட்டி 4. ஓகேவா? சோ அந்த ஒய் என்னவா வரும் அப்படின்றத நான் உங்ககிட்டயே விட்டுறேன். அதை நீங்க சால்வ் பண்ணி லென்த்தியா நீங்க கண்டுபிடிக்கிறப்ப கண்டுபிடிச்சிக்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல இருந்து 1, 2, 3 நம்பர் போட்டு நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? சோ நம்ம என்ன பண்ணும், இங்க 9-2 இருக்கு. சோ நடுல இருக்க நம்பர் நமக்கு ரிப்பீட்டேஷனா வரக்கூடாது. சோ ரிமைனிங் இருக்கிற 7 பாசிபிலிட்டிஸையும் போட்டு நம்ம செக் பண்ணணும், ஒய் என்னவா வரும் அப்படின்றது. சோ நமக்கு இந்த க்வெஸ்சன் சால்வ் பண்றதுக்கு ஒய் என்னவா வரும்ன்றது தேவையில்லாது. நமக்கு தேவையான டோட்டலா எத்தனை நம்பர்ன்றது மட்டும்தான். சோ அந்த நம்பர் 4, அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? கிளியரா? அடுத்து போயிடலாமா இன்னைக்கான டாபிக் உள்ள. இப்பதான் நம்ம போக போறோம். இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, ஆவரேஜ் டாபிக் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, ஆவரேஜ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆவரேஜ்னா என்ன, ஃபர்ஸ்ட் நம்ம ஆவரேஜ் மீன், ஆவரேஜ் வெயிட் அப்படின்னு நிறைய பார்த்திருப்போம் சரிங்களா. சோ ஆவரேஜ்னாலும் மீன்னாலும் ஒண்ணுதான். ஆவரேஜ் வெயிட் இல்ல, ஆவரேஜ் ஹைட், ஆவரேஜ் மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய டைம்ஸ் பார்த்திருக்கோம் அந்த டேர்ம்ஸ். இப்போ சப்போஸ் ஆவரேஜ் வெயிட்னு எடுத்துக்கலாமா. சோ ஏதோ ஒரு 5% இருக்காங்க. சோ அந்த 5% ABCDEன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சோ அந்த 5% உடைய வெயிட்டும் நமக்கு மாறிட்டே இருக்கும். சோ இது ஒரு 30 kg, இவங்க ஒரு 40, இவங்க ஒரு 20, சோ இவங்க ஒரு 35, இவங்க ஒரு 60 kg அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? சோ இப்போ நமக்கு ஆவரேஜ் வெயிட் வேணும். இந்த 5 members உடைய ஆவரேஜ் வெயிட் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலா சம் ஆஃப் வெயிட் ஆஃப் த ஈச் நம்பர்ஸ் போடுவோமா. சோ A+B+C+D+E இந்த 5 பேரோட வெயிட்டேஜ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் அல்லது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு போடுவோமா. சோ மேல என்ன போட்டோம், எல்லாருடைய வெயிட்டேஜ் அதாவது சம் ஆஃப் வெயிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் போட்டோம். ஓகேவா? சோ இப்ப ஜென்ரலா இது நம்ம வெயிட்னு எடுத்ததுனால மேல சம் ஆஃப் வெயிட் பை நம்பர், எத்தனை நம்பர் ஓடுது கன்சிடர் பண்ணிருக்கோம், 1, 2, 3, 4, 5 பேரை பத்தி பேசியிருக்கோம். சோ அதனால நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் போட்டோம். ஜென்ரலா சொல்லணும்னா என்ன சொல்லலாம், ஆவரேஜ் அப்படி இல்லைன்னா மீன் அப்படின்றத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சம் ஆஃப் கிவன் டேர்ம்ஸ். ஓகேவா? சம் ஆஃப் கிவன் டேர்ம்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஓகே? சோ இதுதான் நம்மளுடைய பேசிக் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா PYQ-ஐயும் சால்வ் பண்ண போறோம். கிளியரா? சோ ஃபர்ஸ்ட் சம் பாத்துடலாங்களா? ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, க்வெஸ்சன் ரீட் பண்ணுங்க எல்லாரும். த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஏபிசி இஸ் 40 kg. ஆவரேஜ் வெயிட் ஏபிசி, 3 பேர் இருக்காங்க. ஆவரேஜ்னா என்ன சொன்னோம், சம் ஆஃப் கிவன் டேர்ம்ஸ். இங்க 3 பேர், சோ அவங்களுடைய ஆவரேஜ். சோ A+B+C ஆவரேஜ்னா என்னது, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இங்க எத்தனை பேர், 3 பேர், 1, 2, 3. சோ A+B+C டிவைடட் பை 3 = 40. இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல கொடுத்துருக்காங்க. எப்பயுமே க்வெஸ்சனை ஸ்பிளிட் பண்ணி கிவன் டேட்டா எழுத கத்துக்கங்க, அதுதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம லென்த்தியா படிச்சோம் அப்படின்னா அது ரொம்ப உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடும். சோ எப்படி எதை எப்படி எழுதணும்னு தெரியாம போயிடும். மேக்சிமம் நம்ம கொடுத்துருக்கிற இந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நியூமரிக்கலா கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா ஈக்குவேஷன் சால்வ் பண்றது
பண்றது நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, நம்ம யூஸ்வலா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் அந்த பேரா ஃபுல்லா ரீட் பண்ணிடுவோம், அப்புறம் க்வெஸ்சன்ல போயிட்டு திரும்ப அந்த பேராகிராஃப திரும்ப ரீட் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை இல்லாம இங்க ஃபர்ஸ்டே நம்ம செக்மெண்ட் செக்மெண்டா பிரிச்சு கிவன் டேட்டாவா நமக்கு ஏத்த மாதிரி ஃபார்முலாஸ்குள்ள நம்ம மாத்தி எழுதிக்கலாம். இதுதான் குவான்ட்ஸ்ல நம்ம பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சோ நெக்ஸ்ட் பாருங்க, தி ஆவரேஜ் வெயிட் ஆஃப் BDE இஸ் 42. BDE அப்படின்னு மூணு பேர் இருக்காங்க, அவங்களுடைய ஆவரேஜ் வெயிட் 42. சோ மொத்தம் இங்க எத்தனை மெம்பர்ஸ், மூணு மெம்பர்ஸ். சோ டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 42. இதுதான் நமக்கு ரெண்டு டேட்டா கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, அந்த வெயிட் ஆஃப் F இஸ் ஈக்குவல் டு B. F-னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுடைய வெயிட் இஸ் ஈக்குவல் டு B. ஓகே, தென் க்வெஸ்சன்ல பாருங்க, வாட் இஸ் தி ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ABCDE அண்ட் F அப்படின்னு கேக்குறாங்க. சோ டோட்டலா நமக்கு எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, 6 மெம்பர்ஸ் இருக்காங்க, ABCDEF. அவங்களுடைய ஆவரேஜ் வெயிட் கேக்குறாங்க. சோ டோட்டலா எத்தனை மெம்பர்ஸ்னா 6 மெம்பர்ஸ். சோ சம் ஆஃப் தேர் வெயிட்ஸ் நான் மேல எழுதிட்டேன், டிவைடட் பை நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் 6. இதுதான் என்னுடைய ஆவரேஜ். இப்போ நம்ம கிவன் டேட்டா வச்சு இதை எப்படி அச்சீவ் பண்ணணும்னு பாக்கலாங்களா. சோ இப்போ நமக்கு என்ன கிடைச்சிடும், A+B+C வேணும்னா இந்த 3 இந்த சைட் போச்சு நமக்கு கிடைச்சிருமா. சோ A+B+C ஈக்குவல் டு 120. சோ B+D+E ஈக்குவல் டு 42 இன்டு 3 நமக்கு என்ன வந்துடும், 126 அப்படின்னு கிடைச்சிரும். சோ இங்க பாருங்க, நமக்கு ABC இந்த மூணு டேர்ம்ஸ் ஓடது 120 அப்படின்னு கிடைச்சிருச்சு. இங்க நமக்கு DEF ஓடது இருக்கு, ஆனா இங்க பாருங்க DE இருக்கு ஆனா F ஓடது இல்ல. அதுக்குதான் நமக்கு இங்க அடிஷனல் டேட்டா கொடுத்துருக்காங்க, F ஓட வெயிட் இஸ் ஈக்குவல் டு B அப்படின்ட்டு. சோ இந்த B க்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்ம F ஆவும் கன்சிடர் பண்ணிக்கலாம் இல்லையா. சோ அதனால என்ன பண்ணலாம், இப்போ நமக்கு DEF இங்க DEF கிடைச்சிச்சு. சோ இங்க எனக்கு என்னது, 126. சோ 126 டிவைடட் பை 6. சோ இப்போ நமக்கு என்ன வந்துரும், 246 டிவைடட் பை 6. சோ நம்மளுடைய ஆவரேஜ் வெயிட் 41 kg. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள், ஆப்ஷன் C. கிளியரா, இந்த சேம் கான்செப்ட் தான் எல்லா க்வெஸ்சனுக்குமே யூஸ் பண்ண போறோம். சோ உங்களுடைய அந்த 35 க்வெஸ்சன்ஸ்ல ஆவரேஜ் க்வெஸ்சனும் ஒன்னா நீங்க சூஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, எ ஃபேமிலி ஹாஸ் 2 சில்ட்ரன்ஸ் அலாங் வித் தயர் பேரண்ட்ஸ். ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அந்த ஃபேமிலியில ரெண்டு சில்ட்ரன் இருக்காங்க, ஓகே, அலாங் வித் தயர் பேரண்ட்ஸ். த ஆவரேஜ் ஆஃப் த வெயிட் ஆஃப் த சில்ட்ரன் அண்ட் தயர் மதர் இஸ் 50. ஆவரேஜ் ஆஃப் த வெயிட் ஆஃப் த சில்ட்ரன் அண்ட் மதர். ஓகேவா, ஒரு மதர் இருக்காங்க, எம்னு எடுத்துக்க போறேன். நமக்கு இப்பதான் சொன்னாங்க ரெண்டு சில்ட்ரன் மேல, 2 சில்ட்ரன் அப்படின்னு. இங்க ஆவரேஜ் வெயிட் ஆஃப் மதர் அண்ட் சில்ட்ரன், சோ மதர் பிளஸ் 2 சில்ட்ரன், ஓகேவா. சோ அவங்களுடைய ஆவரேஜ் வெயிட் தான் 50. இப்ப நமக்கு இங்க நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் என்னது, 3. ஒரு மதர் ரெண்டு சில்ட்ரன், சோ நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் 3, விச் இஸ் ஈக்குவல் டு 50. அடுத்து பாருங்க, ஆவரேஜ் ஆஃப் த வெயிட் ஆஃப் த சில்ட்ரன் அண்ட் தேர் ஃபாதர் இஸ் 52. ஆவரேஜ் வெயிட் ஆஃப் த சில்ட்ரன் and their father is என்னது, 52. சோ இங்கேயும் நமக்கு இப்போ 3 மெம்பர்ஸ், சோ டிவைடட் பை 3. சோ இதெல்லாம் தான் நமக்கு கிவன் டேட்டா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாப்போமா. இஃப் த வெயிட் ஆஃப் த ஃபாதர் இஸ் 60, தென் வாட் இஸ் த வெயிட் ஆஃப் த மதர். இப்போ இந்த ஃபாதருடைய வெயிட் கொடுத்துட்டாங்க என்னன்னு, 60. வாட் இஸ் த வெயிட் ஆஃப் த மதர், இதுதான் நம்மளுடைய க்வெஸ்சன் மார்க், ஓகேவா. சோ இப்போ நமக்கு இதுல ஃபாதரோடது தெரியும், இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரே ஒரு அன்னோன் தான் சில்ட்ரனோட வெயிட் கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சு சில்ட்ரனோட வெயிட்டேஜ் இங்க சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு மதருடைய வெயிட் என்னன்றது தெரிஞ்சிடும், ஓகேவா. சோ இங்க 2 சில்ட்ரன் பிளஸ் இங்க 3 இந்த சைட் போச்சுன்னா என்ன வரும், 3, 156 வந்துருமா. சோ 2 சில்ட்ரன் பிளஸ் ஃபாதர் இஸ் ஈக்குவல் டு 156. இங்க ஃபாதர் நமக்கு என்னது, 16 தெரியும். சோ 2C இஸ் ஈக்குவல் டு 156 மைனஸ் 60, ஓகேவா. சோ இங்க ஒரு 56 பிளஸ் அங்க ஒரு 4 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 96. 2 சில்ட்ரனோட வெயிட் நமக்கு 96. இதுல நம்ம சி தனியா கண்டுபிடிக்க வேணாம், ஏன்னா இங்க நமக்கு 2 சில்ட்ரனோட வெயிட் தான். சோ நான் அப்படியே ஸ்ட்ரைட்டா நான் 96 சப்ஸ்டியூட் பண்ணிக்க போறேன். சோ 96 சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும், எம் பிளஸ் 96 இஸ் ஈக்குவல் டு, இந்த 3 நான் இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்றேன், சோ ஐ வில் கெட் 150. சோ இப்போ என்னுடைய மதருடைய வெயிட் என்னது, 150 மைனஸ் 96. 150 மைனஸ் 96னா இங்க ஒரு 50 அங்க ஒரு 4. சோ என்னுடைய மதருடைய வெயிட் 54 kg. எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, ஆப்ஷன் டில இருக்கு, கிளியரா. சோ நம்மளுடைய ஃபாதருடைய வெயிட் 42, மதருடைய வெயிட் 54, கிளியர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு, சப்போஸ் த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 9% இஸ் 50 kg அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ சம் 9% இருக்காங்க, அவங்களுடைய ஆவரேஜ் வெயிட் 50 kg. சோ நான் 1, 2, 3, 4 அப்படின்னு நம்பரிங் பண்ணிக்கிறேன். அவங்களுடைய ஆவரேஜ் வெயிட் 9%, சோ டிவைடட் பை நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் 9, அவங்களுடைய ஆவரேஜ் வெயிட் 50. நெக்ஸ்ட் பாருங்க, த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 5% இஸ் 45. சோ ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஃபர்ஸ்ட் 5% நமக்கு என்ன கிடைச்சிருச்சு,
45 divided by 5 equal to 45. So, இதில் இருந்து நமக்கு இப்போ என்ன ஈக்குவேஷன் கிடைச்சிடும், சம் ஆஃப் வெயிட் ஆஃப் ஃபர்ஸ்ட் 5 பர்சன்ஸ் என்ன கிடைக்கும், 45 into 5, so 25 to 225 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இது ஒரு ஈக்குவேஷன். செகண்ட் பாருங்க, அடுத்து வேரஸ் த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் த லாஸ்ட் 5 பர்சன் இஸ் 55. லாஸ்ட் 5 பர்சன் தான் என்ன வரும், 5, 6, 7, 8, 9 divided by நம்ம என்ன சொல்லுவோம், 5 which is equal to 55. இங்க நம்ம போட்டிருக்கிற இந்த 1, 2, 3, 4ன்றது நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் நம்பர் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இது நம்பர்ஸ் நினைச்சு ஆட் பண்ணிடுவீங்கன்னு கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா X1, X2, X3, X4, X5 up to X9 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. கிளியரா? ஸோ இப்போ நமக்கு இந்த 5th பர்சன்ல இருந்து 9th பர்சனுடைய ஆவரேஜ் வெயிட் இப்போ நமக்கு என்ன கிடைச்சிடும், சாரி சம் ஆஃப் வெயிட் என்ன கிடைச்சிடும், ஸோ 55 into 5னா நமக்கு 25, ஸோ 275 அப்படின்னு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும், 5 to 9 உடையது இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சோ அதுக்கு முன்னாடி க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாக்கலாமா, தென் த வெயிட் ஆஃப் த 5th பர்சன் வில் பி என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க. சோ வெயிட் ஆஃப் த 5th பர்சன் என்னன்னு கேக்குறாங்க. நமக்கு இங்க என்னது, 6, 7, 8, 9 உடைய வெயிட்டேஜ் இங்க தனியா என்ன தெரியும், 275 தெரியுமா. சோ 275 மைனஸ் இங்க ஒருத்தர் பண்ணணும், ஓகேவா? சோ மைனஸ் இங்க ஒருத்தர் பண்ணாதான் நம்ம இங்க என்ன பண்ண முடியும்னா சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும். ஓகே, இங்க நமக்கு டோட்டலா 450 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சோ இவங்களுடைய சம் ரெண்டுல இருந்தும் மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும், 5th பர்சன் உடைய வெயிட் கிடைச்சிருமா. சோ டோட்டலா இங்க நமக்கு லாஸ்ட் 5% 275, ஓகேவா? இங்க ஃபர்ஸ்ட் 5% ஓடுது 225. இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 10, 1, 10, 1 நமக்கு 500 அப்படின்னு கிடைக்கும். சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு 500 கிடைக்குது. இதுல என்ன ரிப்பீட் ஆயிருக்கு, 5 உடைய வெயிட் ரிப்பீட் ஆகியிருக்கு. இங்க நமக்கு டோட்டலா ஆட் பண்ணா இங்க என்ன வருது, 450 வருது. பட் இங்க ஆட் பண்ணா நமக்கு 500 வருது. சோ இவங்களுடைய டிஃபரன்ஸ் தான் நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா, 5th பர்சன் உடைய வெயிட் என்ன அப்படின்றது கொடுக்கும். ஏன்னா 5th பர்சன் உடைய வெயிட் இங்க நமக்கு 2x வந்திருக்கு. சோ இவங்களுடைய டிஃபரன்ஸ் என்னது, 50. சோ 5th பர்சன் உடைய வெயிட் will be 50 kg. கிளியரா? ஓகேவா? சோ நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு, த ஆவரேஜ் மார்க் ஆஃப் 100 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கிவன் டு பி 40. ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, சோ அவங்களுடைய வெயிட்டேஜ் வந்து 40 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அவங்களுடைய சம் டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 40. என்னன்றது அவங்களுடைய ஈச் ஸ்டூடெண்டோடைய மார்க்ஸ் ஆட் பண்றேன், அதுதான் சிக்மா அப்படின்னு போட்டிருக்கேன். சிக்மா என் பை 100. இட் வாஸ் ஃபவுண்ட் லேட்டர் தட் மார்க் ஆஃப் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் 53, விச் வாஸ் மிஸ் ரெட் அஸ் 83. த கரெக்ட் மீன் மார்க்ஸ் ஆர் அப்படின்னு கேக்குறாங்க. என்ன கொடுத்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் மார்க்ஸ் ஆஃப் 100 ஸ்டூடெண்ட்ஸ் 40 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சோ 100 ஸ்டூடெண்ட்ஸ் ஆவரேஜ்னா இது ஸ்டூடெண்டோடைய மார்க்ஸ் ஆட் பண்றோம், டிவைடட் பை 100, 40. சோ சம் ஆஃப் 100 ஸ்டூடெண்ட்ஸ் உடைய மார்க்ஸ் என்ன வரும், 4000 வருமா. 100 ஸ்டூடெண்ட்ஸ் உடைய சம் ஆஃப் மார்க்ஸ், ஓகேவா? சோ இதுல நமக்கு என்ன கிடைக்கும், ஒருத்தருடைய மார்க் நம்ம 83 அப்படின்னு மிஸ்ரெட் பண்ணிருக்கோம். சோ இந்த 4000ல நம்ம ஒருத்தருடைய மார்க்க 83 அப்படின்னு மிஸ்ரெட் பண்ணிருக்கோம். சோ அதை மைனஸ் பண்ணிடலாம், மைனஸ் பண்ணிட்டு பிளஸ் ஒரிஜினல் மார்க்ஸ் என்னது, 53 டிவைடட் பை 100 போட்டா போதுமா? ஏன்னா திரும்ப இங்க 100 போடணும் அப்படின்னா, இங்க என்னது சம்மு தான் 4000, நமக்கு இங்க மீன் கேட்டிருக்காங்க, ஒரிஜினல் மீன் கேட்டிருக்காங்க. நமக்கு இப்போ சம் கரெக்டட் சம் அப்படின்னா இது மட்டும் போட்டா போதும், கரெக்டட் சம் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னா இது மட்டும் போட்டா போதும், 4000 மைனஸ் 83 பிளஸ் 53. நமக்கு ஆவரேஜ் வேணும் இல்லையா, ஐ மீன் மீன் வேணும் இல்லையா, அதனால டிவைடட் பை 100. சோ இப்ப என்ன வரும், 4000 மைனஸ் 30 divided by 100. So 4000 minus 30, 3970 by 100. Two digits, ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடும். சோ இங்க கீழே டிவைட் பை 10 இருக்கு, ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்க போறோம். சோ 39.7. இதுக்கு இந்த ஃபார்முலா எல்லாம் தேவையா மேம் அப்படின்னு கேட்டா தேவையில்லை, ஓகேவா? சோ இங்க நமக்கு சம் 4000 தெரிஞ்சிருச்சா, இங்க மிஸ்ரெட் 53 83
மிஸ்ரெட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? சோ இப்போ நமக்கு என்னது, 83க்கு பதிலா ஒரு கம்மியான வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அந்த கம்மியான வேல்யூ இருக்கட்டும், என்னன்னு அப்புறம் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கம்மியான வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப நமக்கு இங்க என்ன ஆகும், மீன் 40-ஐ விட கம்மியாக போகுது. மீன் 40-ஐ விட கம்மியா நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, 39.7 அப்படின்னு இருக்கு. சோ நமக்கு இப்போ மீன் கம்மியாகும் தெரிஞ்சிருச்சு. எவ்வளவு கம்மியாகும், இதனுடைய டிஃபரன்ஸ் divided by number of students, அவ்வளோ கம்மியாக போகுது. ஸோ இதனுடைய டிஃபரன்ஸ் என்னது நமக்கு, 30 divided by number of students. அப்ப என்னது, 0.3. நமக்கு ஒரிஜினலா 14 இருந்தது, 40 ல இருந்து 0.3 கம்மியாக போகுது. ஸோ அதுதான் நம்மளுடைய மீன், 39.7. ஓகேவா? ஸோ லாஜிக்கா போடுறதுனாலும் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. A student on her first 3 tests received an average score of n points அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு 3 tests நடந்திருக்கு. ஸோ அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், டெஸ்ட் T1, T2, T3 எடுத்துக்கலாம். அவங்களுடைய ஆவரேஜ் ஸ்கோர் என்ன கொடுத்துருக்காங்க, n points, which is equal to n. ஸோ கிவன் டேட்டா எழுதிட்டோமா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இப் ஷி எக்ஸீட்ஸ் ஹர் ப்ரீவியஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பை 20 points on her fourth test. ஒரு 4th test ஒன்று நடந்திருக்கு, ஸோ அதை T4 எடுத்துக்கலாம். க்வெஸ்சனை கிளியரா வாசிங்க. இஃப் சி எக்ஸீட்ஸ் ஹர் ப்ரீவியஸ் ஆவரேஜ் பை 20 points, ப்ரீவியஸ் ஆவரேஜ் என்னது என்ன, அதை விட 20 points எக்ஸீட் ஜாஸ்தியா வாங்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ என் பிளஸ் 20 எப்போ, ஆன் ஹர் 4th test. ஸோ T4 இஸ் ஈக்வல் டு என் பிளஸ் 20. கிளியரா? அடுத்து பாருங்க, தென் வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 4 test உடைய ஆவரேஜ் ஸ்கோர் கேக்குறாங்க. ஸோ T1, T2, T3, T4 டிவைடட் பை 4, இதுதான் நம்மளுடைய க்வெஸ்சன்ல கேக்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ T1, T2, T3 என்ன வந்துடும் நமக்கு, 3n எழுதிக்கலாமா? ஸோ இது 3n, T4 உடைய வேல்யூ n பிளஸ் 20. ஸோ பண்ணா இங்க என்ன வந்துடும், 3n பிளஸ் என் பிளஸ் 20னா 4n+20 டிவைடட் பை 4 அப்படின்னு கிடைக்குமா? ஸோ 4 கேன்சல், காமனா எடுத்தோம்னா 4 × n+5 / 4, 4 கேன்சல் ஆயிடும். ஸோ நம்மளுடைய ஆவரேஜ் என்னது, n+5. ஸோ ஆப்ஷன் 4. கிளியரா? ஸோ கொடுத்துருக்கத ஃபர்ஸ்ட் எழுத கத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஈஸியா சம் முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இஃப் ஷி எக்ஸீட்ஸ் ஹர் ப்ரீவியஸ் ஆவரேஜ், ப்ரீவியஸ் ஆவரேஜ் என்ன, எக்ஸீட்ஸ் அப்படின்ட்டாங்க. ஸோ அதை விட ஜாஸ்தியா, எவ்வளவு மார்க் ஜாஸ்தியா, 20 points ஜாஸ்தியா, 4th test வாங்குறாங்க, அவ்வளவுதான். ஸோ இந்த டேட்டா நீங்க தெளிவா எழுதிட்டீங்க அப்படின்னா இந்த சம் ஓவர். கிளியர்? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. த ஆவரேஜ் ரெயின்ஃபால் இன் அ சிட்டி ஃபார் த ஃபர்ஸ்ட் 4 days வாஸ் ரெக்கார்ட் டு பி 0.4 inch. ஆவரேஜ் ரெயின்ஃபால், ஸோ ஆர்ன்னு எடுத்துக்கலாம். எவ்வளோ நாளைக்கு, ஃபர்ஸ்ட் 4 days ஆர் ரெக்கார்ட் டு பி. ஸோ R1, R2, R3, R4. ஸோ 4 days, ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் 4, ஸோ டிவைட் பை 4, அதனுடைய ஆவரேஜ் என்னது, 0.4 inch. த ரெயின்ஃபால் அந்த லாஸ்ட் 2 days was in the ratio of 4:6. லாஸ்ட் 2 days அப்படின்ட்டாங்க. த ஆவரேஜ் ஆஃப் லாஸ்ட் 2 days, அது எத்தனாவது டேன்னு நமக்கு தெரியாது, அதனால நான் இப்போ கிவன் டேட்டாவை அடுத்து எழுதல. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த க்வெஸ்சனை ரீட் பண்ண போறேன். த ஆவரேஜ் ஆஃப் த 6 days வாஸ் 0.5 inch. ஸோ ஆவரேஜ் ஃபார் 6 days கொடுத்துட்டாங்க. R1, R2, up to R6 என்னுடைய ஆவரேஜ் என்ன கொடுத்துருக்காங்க, 0.5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இந்த டேட்டாக்கு வருவோமா, இந்த ரெயின்ஃபால் அந்த லாஸ்ட் 2 days வாஷ் இன் த ரேஷியோ. லாஸ்ட் 2 days என்னது, 5th day, 6th day, அதனுடைய ரேஷியோ தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 4:3, 4/3. த ஆவரேஜ் ஆஃப் 6 days அந்த டேட்டா எழுதிட்டோம். அப்புறம் என்ன கேட்குறாங்க, வாட் வாஸ் த ரெயின்ஃபால் ஆன் த 5th day, இந்த 5th day உடைய ரெயின்ஃபால் என்ன, அதுதான் நம்மளுடைய கேள்வி. ஓகேவா? பிளஸ் இப்போ R1 to R4 இதனுடைய சம்மேஷன் என்ன வரும், 4 × 0.4, ஸோ 1.6 வருமா? ஸோ இப்போ R1 to R6 உடைய சம்மேஷன் என்ன வரும், 6 இங்க போச்சு அப்படின்னா 3 வருமா? ஸோ இப்போ எனக்கு இங்க ஒரு ஈக்குவேஷன், இங்கே ஒரு ஈக்குவேஷன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், செகண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், R5 + R6 உடையது மட்டும் கிடைக்குமா சம்மேஷன். ஸோ R5 + R6 மைனஸ் தான் பண்ண போறோம் இல்லையா. ஸோ R5 + R6 இஸ் ஈக்குவல் டு 3 - 1.6. 3 - 1.6 = 1.4. ஸோ இப்போ நமக்கு R5 + R6 ஈக்குவல் டு 1.4 ஒரு டேட்டா இருக்கு, ரேஷியோல ஒரு டேட்டா இருக்கு. ஓகேவா? நமக்கு ரேஷியோனா என்ன மீனிங் அப்படின்னா, நமக்கு ரெண்டுத்துலயுமே காமனா ஒரு டேர்ம் எக்ஸ் இருக்கு, அதை நம்ம கேன்சல் பண்ணி ரேஷியோ சொல்லியிருக்கோம். ஓகேவா? இப்போ என்னுடைய மார்க் 18 வச்சுக்கோங்களேன்,
ஓகே, உங்களுடைய மார்க் வந்து 84. ஓகேவா, ரெண்டு மார்க்ஸையும் சேம் அவுட் ஆஃப் 100 தான், என்னோடதும் 100, உங்களோடதும் 100. ஸோ நான் ரெண்டுமே டினாமினேட்டர் சேம்ன்றதுனால நான் என்ன பண்றேன், 80/100, 84/100 இதை நான் கன்சிடர் பண்ணல. ஓகே, இப்போ என்னுடைய மார்க் 80, என்னுடைய உங்களுடைய மார்க் 84. நம்ம ரெண்டு பேருடைய மார்க்கையும் கம்பேர் பண்ண போறேன். எப்படி கம்பேர் பண்ண போறேன், ஸ்ட்ரைட்டா மார்க் சொல்லி கம்பேர் பண்ண முடியாதுல்ல. என்னை விட நீங்க வந்து 2 மடங்கு ஜாஸ்தியா வாங்கியிருக்கீங்க, உங்களை விட நான் 3 மடங்கு ஜாஸ்தி மார்க் வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி டைம்ஸ்ல இல்ல ஃபிராக்ஷன்ஸ்ல கம்பேர் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக யூஸ் பண்றதுதான் இந்த ரேஷியோன்ற டம். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணுவோம், சிம்பிளிஃபை பண்ணி சிம்பிள் டேர்ம்ஸ்ல கொண்டு வருவோம், அதுதான் நம்ம ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது ரெண்டையும் 80, 84 நமக்கு காமனா 4 டேபிள்ல டிவைட் ஆகும். சோ 20 இங்க என்ன வரும், 21 னு வரும். சோ 20, 21 இதுக்கு மேல நம்மளால கேன்சலோ சிம்பிளிஃபைவோ பண்ண முடியாது. சோ நம்மள ரெண்டு பேருடைய மார்க் கம்பேரிசன் எப்படி இருக்கும், 20:21 அப்படின்னு இருக்கும். சோ இங்க காமனா ஒரு x னு ஒன்னு இருந்துச்சு, அதை நம்ம என்ன பண்ணிருக்கோம், சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ரேஷியோவை கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுதான் அப்போ இங்க நமக்கு எக்ஸ்னு ஒரு டேர்ம் இருக்கு, காமன் டேர்ம் அப்படின்றதுதான் மீனிங். ஸோ இப்போ நம்ம R5 4X, R6 3X அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ R5 என்னது 4X, என்னுடைய R6 3X, which is equal to 1.4. அப்போ 7X is equal to 1.4. அப்போ என்னுடைய எக்ஸ் என்ன கிடைச்சிடும், 0.2. நமக்கு எக்ஸ் தான் கிடைச்சிருக்கு, இப்போ இங்க இருக்க எக்ஸ் தான் கிடைச்சிருக்கு. ஆனா நம்ம க்வெஸ்சன்ல 5th டேயோட ரெயின்ஃபால் கேட்டிருக்காங்க. ஸோ 4 × 0.2 போட்டா நமக்கு எக்ஸாக்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்ச்ல கிடைச்சிடும். ஸோ 4 × 0.2 0.8 இன்ச். எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, ஆப்ஷன் சி ல இருக்கு. கிளியரா? ஸோ இந்த கான்செப்ட் திரும்ப நம்ம ரேஷியோ ப்ரொபோஷன் டாபிக்ல திரும்ப கவர் பண்ணுவோம். இப்போதைக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ரேஷியோ அப்படின்னா அதை நம்பரை எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னா, சம் காமன் டேர்ம் எக்ஸால நம்ம மல்டிப்ளை பண்ணிருப்போம். ஸோ அது இப்போ நமக்கு நம்பரா கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ R5 என்ன நம்பர், 4X, R6 என்ன நம்பர், 3X அப்படின்னு ஒரு டேட்டாவா கன்வெர்ட் ஆயிருச்சு. ரேஷியோவா இருந்தது ஒரு நம்பரா கன்வெர்ட் ஆயிருச்சு, ஒரு முழு எண்ணா. ஸோ அதை எடுத்து வந்து நம்ம ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். கிளியரா? ஸோ திரும்ப இந்த கான்செப்ட ரேஷியோல கவர் பண்ணுவோம். ஸோ டோன்ட் வரி, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, த ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் அ பேட்ஸ்மேன் ஆஃப்டர் ஹிஸ் 50th இன்னிங்ஸ் வாஸ் 46.4. நமக்கு இங்க பாருங்களேன், க்வெஸ்சன்ல ரெயின்ஃபால், மார்க்ஸ், பேட்டிங் ஸ்கோரு, ரன் எப்படி வேணா இருக்கலாம், நம்ம யூஸ் பண்ண போறது ஒரே ஒரு கான்செப்ட் தான். அந்த கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம க்வெஸ்சனை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுத போறோம். கிளியரா? ஸோ இங்க பாருங்க, ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் அ பேட்ஸ்மேன் ஆஃப்டர் ஹிஸ் 50 இன்னிங்ஸ் was 46.4, 50 innings. So, I, okay, I 50. அவங்க 50 இன்னிங்ஸ்க்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 46.4 average. Next பாருங்க, after 60 innings, his average score increases by 2.6. After 60 innings. After 60 innings-னா என்னது, summation of 60 innings உடைய score divided by 16 போடுவோமா, போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கு நமக்கு, இன்க்ரீசஸ் பை 2.6. அதாவது இந்த ஸ்கோர் இந்த மீன்ல இருந்து நமக்கு என்ன ஆயிருக்கு, 2.6 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 46.4, 2.6-னா என்ன வரும், 49. இதுதான் நமக்கு 60 இன்னிங்ஸ்க்கு அப்புறம் கிடைச்ச ஆவரேஜ். தென் அடுத்து பாருங்க, வாட் வாஸ் இஸ் ஆவரேஜ் ஸ்கோர் இந்த லாஸ்ட் 10 இன்னிங்ஸ். லாஸ்ட் 10 இன்னிங்ஸ்ல ஆவரேஜ் ஸ்கோர் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் 10 இன்னிங்ஸ்னா என்னது, I60 - I50 divided by 10, இதனுடைய ஆவரேஜ் தான் கேக்குறாங்க. சோ இத நான் போட்டிருக்கிறது லாஸ்ட், இங்க என்னது 51 ல இருந்து 60 வரைக்கும் ஒரு இன்னிங்ஸ் நடந்திருக்கு, அதனுடைய மைனஸ், சம்மேஷன் மைனஸ் தான் அங்க போட்டிருக்கேன். ஓகேவா? சோ இப்போ நமக்கு இங்க வேணும்னா நமக்கு 10 இன்னிங்ஸ் உடைய சம்மேஷன் மைனஸ் கிடைச்சிருமா? சோ சம்மேஷன் I50 என்னது, 46.4 × 5 20, 22, 30, 23, 23, 20, 23, 23, 20, 0. ஏற்கனவே இங்க ஒரு 0 இருக்கு, இங்க ஒரு பாயிண்ட் வைக்கிறோம். சோ 2, 3, 2, 0. சோ இதுதான் எனக்கு 50 இன்னிங்ஸ் உடைய சம்மேஷன். 60 இன்னிங்ஸ் உடைய சம்மேஷன் என்ன வரும், 49 × 60. சோ 9, 6, 54, 5, 24, 29, 2, 9, 4, 0. இதுதான் என்னுடைய 60 இன்னிங்ஸ் உடைய சம்மேஷன். எனக்கு லாஸ்ட் 10 இன்னிங்ஸ் உடைய சம்மேஷன் கிடைச்சா போதும் இல்லையா. சோ நான் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா போதுமா? சோ 2940, 2320 நான் மைனஸ் பண்ண போறேன். சோ 6 2940 இல்லையா, சோ 620 தான் என்னுடைய சம்மேஷன். சோ இந்த சம்மேஷன் என்னது, 620. நமக்கு ஆவரேஜ் மீன் தான் கேக்குறாங்க. சோ டிவைடட் பை 10 இன்னிங்ஸ் போடுவோம். சோ 0 0 கேன்சல் ஆயிடும், 62. அதுதான் நம்மளுடைய ஆன்சர். சோ ஆப்ஷன் சி. கிளியரா? ரொம்ப ரொம்ப சிம்பிள், சேம் கான்செப்ட் தான்.
க்வெஸ்சன் மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாலே நம்ம ஈஸியா போட்டுருவோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஆவரேஜ் மந்த்லி இன்கம் ஆஃப் அ பர்சன் இன் அ சர்டன் ஃபேமிலி ஆஃப் 5 இஸ் ரூபீஸ் 10,000. மந்த்லி இன்கம் வாங்குறாங்க, அவங்களுடைய ஃபேமிலியில டோட்டலா 5 பேர் இருக்காங்க. ஓகேவா, டோட்டலா ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர்? 5 பேர். ஸோ நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் 5. அவங்களுடைய ஆவரேஜ் மந்த்லி இன்கம் தான் 10,000. ஸோ அவங்களுடைய ஆவரேஜ் மந்த்லி இன்கம் 10,000. ஸோ நான் அந்த 5 மெம்பர்ஸ் எப்படி எடுத்துக்கிறேன்? ஏபிசி டிஇ, அதுதான் அவங்க 5 ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த க்வெஸ்சன் பாருங்க, வாட் வில் பி த ஆவரேஜ் மந்த்லி இன்கம் ஆஃப் அ பர்சன் இன் த சேம் ஃபேமிலி இஃப் த இன்கம் ஆஃப் 1 பர்சன் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 1,20,000 பெர் இயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்றாங்க, வாட் வில் பி த ஆவரேஜ் மந்த்லி இன்கம், அதே ஆவரேஜ் மந்த்லி இன்கம் தான் கேக்குறாங்க. எப்ப கேக்குறாங்க? அப்போ இந்த ஃபேமிலியில இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு, யாரோ ஒருத்தர், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏன் எடுத்துக்கிறேன்னு, இவருக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்கம் ஆஃப் 1% இன்க்ரீசஸ், எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 1,20,000 பெர் இயருக்கு. நம்ம இங்க எதை பத்தி பேசுறோம்? மந்த்லி இன்கம் பத்தி பேசுறோம். ஆனா அவங்க சேலரி இன்க்ரீஸ் எவ்வளவுக்கு கொடுத்துருக்காங்க? பெர் இயருக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதை நம்ம மந்த்லிக்கு மாத்திடலாமா? சோ 1,20,000 பெர் இயருக்குன்னா நமக்கு மந்த் வேணும்னா டிவைடட் பை 12 போட்டா நமக்கு மந்த்க்கு எவ்வளவுன்னு கிடைச்சிருமா? சோ போட்டா எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? 10,000 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ எனக்கு என்னவாக போகுது? ஒரு 10,000 சேலரி இன்க்ரீஸ் ஆக போகுது. இந்த ஃபேமிலியில் இருக்கிற 5 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு எனக்கு ஃபேமிலி சாரி சேலரி 10,000 இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ இதே தான் ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி பிளஸ் இ, இவங்களுடைய ஏற்கனவே வாங்கிட்டு இருந்த சேலரியில எனக்கு இப்போ 10,000 இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகேவா, சோ இப்போ இங்க சமேஷன் என்ன வந்துடும்? 50,000 வந்துருமா? ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் சமேஷன் ஏ பிளஸ் பி பிளஸ் சி டிஇ உடைய 50,000. ஸோ இது எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? 50,000 மேல இருக்கிற ஈக்குவேஷன்ல கிடைச்சிருச்சு. ஸோ 50,000 பிளஸ் 10,000, ஸோ எனக்கு சமேஷன் 60,000 கிடைச்சிருச்சு. ஆனா நமக்கு க்வெஸ்சன்ல ஆவரேஜ் மந்த்லி இன்கம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டிவைடட் பை 5 போடணுமா? ஸோ டிவைடட் பை 5 பண்ணா இங்க எனக்கு என்ன வரும்? 1 ல 5 ரிமைனிங் 1, ஸோ 12,000. இப்போ என்னுடைய நியூ average monthly income என்னது? 12,000. so option A. clear? okay தான. அடுத்த question போலாமா? in a class there are 3 groups A B and C. okay வா, நாம கொஞ்சம் மூச்சு வாங்க, டைம் கொடுங்க, நாங்க கொஞ்சம் question read பண்ணிக்கிறோம். அப்படின்னா நீ எங்க கூடவே நீங்க நோட் வச்சுட்டு நீங்க சால்வ் பண்ணிட்டே வாங்க, அப்போதான் நீங்க எங்க ஸ்ட்ரக் ஆறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் நெக்ஸ்ட் அடுத்தடுத்து ஸ்டெப் போடுறப்போ நீங்க அடுத்து எப்படி ப்ரொசீட் பண்றதுன்னு தெரியாம இருக்கப்போ ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகும். ஸோ இந்த மெத்தட்ல போடணும் அப்படின்றது உங்களுக்கு அனலைஸ் பண்ண முடியும். ஸோ நீங்களும் எங்க கூடவே நோட்டு வச்சு க்வெஸ்சன் ரீட் பண்ணி எங்க கூடவே கிவன் டேட்டாலாம் எழுதி சால்வ் பண்ணுவீங்க அப்படின்றது நம்புறோம். ஓகேங்களா, இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த கிளாஸ் தேர் ஆர் 3 குரூப்ஸ் ஏபிசி, 3 குரூப் இருக்காங்க ஏபிசி. இஃப் 1 ஸ்டூடெண்ட் ஃப்ரம் குரூப் ஏ அண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் குரூப் பி ஆர் shifted to group C. இப்போ ஒரு 3 group இருக்கு, grade இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் சொல்லிட்டு இஃப் 1 ஸ்டூடெண்ட் ஃப்ரம் குரூப் ஏ, குரூப் ஏல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட், அப்புறம் அண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் குரூப் பி, ரெண்டு ஸ்டூடெண்ட், ஸோ ரெண்டு ஸ்டூடெண்ட் ஃப்ரம் குரூப் பி ஆர் shifted to group C. இப்போ இங்க இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகுறாங்க, இங்க இருந்து ரெண்டு ஸ்டூடெண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஸோ சில ஒரிஜினலா இருந்தது இப்போ என்ன ஆயிடுச்சு? பிளஸ் 3 ஸ்டூடெண்ட்ஸ் ஆகுறாங்க. சரி, அடுத்து பாருங்க, then what happens to the average weight of the students of the class? average weight என்னவாகும் அப்படின்னு கேக்குறாங்க. so average weight என்னவாகும்? first நம்ம average weightனா என்ன போடுவோம்? மேல sum of weights னு போடுவோமா? divided by number of students. இப்போ நம்ம நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம்? ஏல இருக்கிறவங்க, பில இருக்கிறவங்க, சில இருக்கிறவங்க, 3 கிளாஸ்லயும் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு ஆட் பண்ணி போடுவோம். இப்போ நமக்கு இங்க இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் அங்கேயோ, இந்த ரெண்டு ஸ்டூடெண்ட் அங்க போனாலும் நமக்கு என்ன ஆக போகுது? எக்ஸ்ட்ரா ஸ்டூடெண்ட்ஸை நம்ம ஆட் பண்ண போறது இல்ல. சோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு மாற போறது கிடையாது, அப்படியேதான் இருக்க போகுது. கிளியரா? சோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு டஸ் நாட் சேஞ்ச். ஓகேவா, சேஞ்ச் நடக்காது. சோ டினாமினேட்டர்ல சேஞ்ச் இல்ல. இப்போ மேல நியூமரேட்டர் பத்தி பேசுவோமா? சம் ஆஃப் வெயிட். இப்போ ஏ கிளாஸ்ல இருக்கவங்க வெயிட் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம், பி கிளாஸ்ல இருக்கவங்க வெயிட் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம், சி கிளாஸ்ல இருக்கவங்க வெயிட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் மேல எழுதுவோம். சோ அது இப்போ இங்க ஏ கிளாஸ்ல ஆட் பண்ணவங்கள இப்ப என்ன பண்ண போறோம்னா, சி கிளாஸ்ல ஆட் பண்ண போறோம், அவ்வளவுதான். எக்ஸ்ட்ரா நம்ம எதுவும் ஆட் பண்ண போறது இல்ல, டெலிஷனும் நமக்கு கிடையாது. அப்ப நமக்கு என்ன அர்த்தம்? இங்க சம் ஆஃப் வெயிட்டும் இப்ப நமக்கு சேஞ்ச் ஆக போறது கிடையாது.
ஸோ இப்போ ஆப்ஷன் வாங்க, இட் இன்க்ரீசஸ், இட் டிக்ரீசஸ், இட் ரிமைன்ஸ் த சேம். நமக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே சேஞ்ச் ஆக போறது இல்லை. ஸோ நமக்கு என்னது, இட் ரிமைன்ஸ் த சேம். கிளியர்? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, தெர் ஆர் டூ கிளாஸஸ் ஏ அண்ட் பி ஹேவிங் 25 அண்ட் 30 ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ ரெண்டு கிளாஸ் இருக்கு, ஏ பி. இப்போ என்ன நடக்குது, ஏ கிளாஸ்ல 25 ஸ்டூடெண்ட்ஸ், பி கிளாஸ்ல 30 ஸ்டூடெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். So next part of the question போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, இன் கிளாஸ் ஏ த ஹையஸ்ட் ஸ்கோர் இஸ் 21 அண்ட் த லோயஸ்ட் இஸ் 17. ஹையஸ்ட் ஸ்கோர் என்னது 21, லோயஸ்ட் ஸ்கோர் என்னது 17 இன் கிளாஸ் ஏ. அடுத்து இன் கிளாஸ் பி த ஹையஸ்ட் ஸ்கோர் இஸ் 30, லோயஸ்ட் ஸ்கோர் இஸ் 22. ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஷிஃப்டட் ஃப்ரம் கிளாஸ் ஏ டு கிளாஸ் பி. இப்போ இந்த 25ல ரேண்டமா ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் ஷிஃப்டட் ஃப்ரம் கிளாஸ் ஏ டு கிளாஸ் பி. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்க என்ன கேட்டிருக்காங்கன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் கிளாஸ் பி வில் பி டெஃபினெட்லி டிக்ரீஸ். ஆவரேஜ் ஸ்கோர், கிளாஸ் பி உடைய ஆவரேஜ் ஸ்கோர் கண்டிப்பா டிக்ரீஸ் ஆகும் சொல்றாங்க. எப்படி? நமக்கு இங்க ஹையஸ்ட் ஸ்கோர் என்னது 30, லோயஸ்ட் ஸ்கோர் 22. ஓகே, இங்க ஹையஸ்ட் ஸ்கோரே பாருங்க 21 தான் இருக்கு. ஓகேவா? சோ இப்ப நம்ம ரேண்டமா 4 ஸ்டூடெண்ட் ஹை ஸ்கோர் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸே நம்ம இங்க ஏ ஸ்டூடெண்ட்ஸ் ஏ கிளாஸ்ல இருந்து பி கிளாஸ்ல மாத்துறோம்னு வைங்க. ஹை ஸ்கோர் தான் எடுத்திருக்காங்க, ஹை ஸ்கோரே இங்க என்னது 21 தான். ஹை ஸ்கோர் எடுத்த 4 ஸ்டூடெண்ட்ஸ் இங்க அனுப்பிச்சாலுமே நமக்கு என்னதான் ஆக போகுது, ஆவரேஜ் டிக்ரீஸ் தான் ஆக போகுது. ஏன்னா இங்க ஹை ஸ்கோர் 30, இங்க 21. ஸோ நமக்கு என்னதான் ஆக போகுது, டெஃபினட்டா நமக்கு பி கிளாஸோட ஆவரேஜ் ஸ்கோர் டிக்ரீஸ் தான் ஆக போகுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் கிளாஸ் ஏ வில் டெஃபினெட்லி இன்க்ரீஸ். இப்போ இங்க இருந்து 4 ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு இங்க ஷிஃப்ட் ஆயிட்டாங்க, நம்மளுடைய கிளாஸ் ஏ உடைய மார்க்ஸ் அதாவது ஆவரேஜ் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு 4 நல்லா படிக்கிற பசங்க இருக்காங்க. ஓகேவா? ஸோ 21 ஸ்கோர் எடுத்திருக்காங்க இல்லையா? ஸோ அந்த நல்லா படிக்கிற பசங்களை நான் ஏ கிளாஸ்ல இருந்து பி கிளாஸ் மாத்துறேன் அப்படின்னா ஏ கிளாஸ்ல எனக்கு என்ன ஆகும், நல்லா எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் உடைய கிளாஸஸ் சேஞ்ச் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும், சம் ஆஃப் ஸ்கோர் மேல சம் ஆஃப் ஸ்கோர் போடுறப்போ எனக்கு டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? சோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், என்னுடைய ஆவரேஜ் ஸ்கோரும் டிக்ரீஸ் தான் ஆகும். ஓகேவா? இன்க்ரீஸ் ஆகும் சொல்ல முடியாது. நமக்கு எப்ப இன்க்ரீஸ் ஆகலாம், சப்போஸ் லோ ஸ்கோர் வாங்கின 4 ஸ்டூடெண்ட்ஸ நான் வந்து ஏ கிளாஸ்ல இருந்து பி கிளாஸ்க்கு லோ ஸ்கோர் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ வந்து நான் ஷிஃப்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணலாம், ஆவரேஜ் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? சோ என்னோட ஆவரேஜ் ஸ்கோர் டிக்ரீஸும் ஆகலாம் இல்ல இன்க்ரீஸும் ஆகலாம். கன்ஃபார்மா இங்க பாருங்க, டெஃபினெட்லி அப்படின்னு 100% ஷியூரா சொல்லியிருக்காங்க. சோ டெஃபினட்டா நமக்கு இது இன்க்ரீஸ் தான் ஆகும்னு நம்மளால சொல்ல முடியாது. சோ செகண்ட் ஆப்ஷன் ராங். ஓகேவா? சோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்ன்றதுல நமக்கு என்னது, ஒன்லி ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். ஓகே தானே, கிளியரா? அடுத்த க்வெஸ்சன் போலாமா? சோ லைட்டா லாஜிக்கலா யோசிச்சாலே நமக்கு போதுமானது இந்த இடத்துல. சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் டேபிள், பிளேயர் ஏ பி சி டி ரன் ஸ்கோர்ட் இன் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், ரன்ஸ் ஃபேஸ்ட் பால்ஸ் ஃபேஸ்ட் இன் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், ரன் ஸ்கோர்ட் இன் த செகண்ட் இன்னிங்ஸ், பால்ஸ் ஃபேஸ்ட் இன் த செகண்ட் இன்னிங்ஸ். என்னது, ரன்ஸ் பால்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ அடுத்து என்ன கேக்குறாங்க, ஹூ இஸ் த ஃபாஸ்டஸ்ட் ரன் ஸ்கோரர் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இப்போ ஐபிஎல் மேட்ச் வேற போயிட்டு இருக்கு இல்லையா, சோ ஃபாஸ்டஸ்ட் ரன் ஸ்கோரர் யாருன்னு எப்ப சொல்லுவோம் நம்ம, கம்மியான பால்ஸ்ல யாரு நிறைய ரன்ஸ் எடுத்திருக்காங்களோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபாஸ்டஸ்ட் ரன் ஸ்கோரர் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஸ்கோர் ஃபாஸ்டஸ்ட் ரன் ஸ்கோரர், இங்க மேல என்ன வரும், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கோர் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ். சோ இது யார் எடுத்திருக்காங்களோ அதுதான் நம்ம இந்த 4 பிளேயர்ல யாரு அப்படின்றத கேக்குறாங்க. சோ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ரன்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். எல்லாருக்கும் கண்டுபிடிச்சிட்டு ஏபிசிடி அதுல யாரோட ரேஷியோ ஜாஸ்தியா இருக்கோ அவங்கதான் ஃபாஸ்டஸ்ட் ரன் ஸ்கோரர்.
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் மேக்ஸிமம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுங்க எக்ஸாம் ஹாலில், சரிங்களா? ஏன் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் எடுத்தீங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 10 minutes உட்காந்து யோசிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ தட் வேறு கொஸ்டின்லாம் நம்மளால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இதே மாதிரி நான் ப்ரீவியஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் ஏற்கனவே. ஸோ எனக்கு இது சால்வ் பண்ண தெரியும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வந்து அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் போதும், சரிங்களா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின்குள்ள வரலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டோட்டலா ரன்ஸ் எவ்வளோ பால்ஸ் எவ்வளோன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். சோ ரன்ஸ் எவ்வளோ பாப்போமா? ஏ உடைய ரன்ஸ் எவ்வளவு, டோட்டல் நம்பர் ஆஃப் ரன்ஸ், இங்க என்னது ரன்ஸ் ஸ்கோர்ட் இன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், இங்க ரன்ஸ் ஸ்கோர்ட் இன் செகண்ட் இன்னிங்ஸ். சோ 61, 14, 75. அடுத்து பாருங்க இங்க 5, 50, 55 னு வரும். இங்க தேர்ட் 35 பால்ஸ் சாரி 35 ஸ்கோர். அடுத்து டி ஓட என்ன வந்துடும், 25. இது நம்மளுடைய ரன் அப்படி இல்லைன்னா ஸ்கோர். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் எவ்வளோன்னு பாப்போமா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் என்ன வரும், 60 சாரி 99 76. ஸோ இங்க 175, இங்க 12 85. ஸோ 97 பால்ஸ். இங்க 75 50. ஸோ 125 பால்ஸ். இங்க என்னது 55 50. ஸோ 105 பால்ஸ். இப்போ நம்ம ஏ உடைய ஸ்கோர் எவ்வளோன்னு பார்ப்போமா டோட்டலா? ஸோ ஃபாஸ்டஸ்ட் ரன் ஸ்கோர் ஆகிற ஸ்கோர் எவ்வளோ, 15. ஸ்கோர் எவ்வளோ நமக்கு, 61 14. ஸோ 75 டிவைடட் பை பால்ஸ் எவ்வளோ, 175. பி உடைய ஸ்கோர் எவ்வளோ, 55. பால்ஸ் எவ்வளோ, 97. சி உடைய ஸ்கோர் எவ்வளோ, 35. பால்ஸ் எவ்வளோ, 125. டி உடைய ஸ்கோர் 25. பால்ஸ் 105. ஓகேவா? சோ இங்க கண்டுபிடிச்சதுதான் வந்து இந்த ரன்ஸையும் ஸ்கோரையும் இந்த பால்ஸையும் நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம் ஃபாஸ்டஸ்ட் ரன் ஸ்கோரர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இங்க பாருங்களேன் சியூடியும் இங்க நம்மளுடைய பால்ஸ் 125 105 இருக்கு, ஆனா ஸ்கோர் பாருங்க ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இவங்க ஃபாஸ்டஸ்ட் ரன் ஸ்கோரா இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ சிடின்ற ஆப்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து ஏ பிஏ கம்பேர் பண்ணலாங்களா? ஏ பிஏ கம்பேர் பண்ணா நமக்கு இங்க பாருங்க 97 பால்ஸ்ல இங்க 55 ரன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஆப்வியஸா ஃபாஸ்டஸ்ட் ரன் ஸ்கோரர் ஆப்ஷன் பி தான். பார்த்ததும் சொல்லிடலாம். இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா டிவைட் பண்ணி இங்க ரேஷியோ ட்ரை பண்ணி பாத்துக்கலாம், சரிங்களா? சோ இங்க நம்ம கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு, கன்சிடர் த ஃபாலோயிங் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆவரேஜ் மார்க்ஸ் இன் இங்கிலீஷ், அப்புறம் கேர்ள்ஸ் பாய்ஸ் ஓவரால் ஆவரேஜ் மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன் த அபவுட் டேபிள், இந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்றதான் கேட்கறாங்க. நமக்கு என்ன தெரியாது, இங்க எவ்வளோ கேர்ள்ஸ் எவ்வளோ பாய்ஸ் அப்படின்றது நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் அதை நம்ம பி அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து நம்பர் ஆஃப் பாய்ஸ் எப்படி வச்சுக்கலாம், கியூ அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எவ்வளோ பாய்ஸ் எவ்வளோன்னு தெரியாது, ஸோ நான் பி கியூ அப்படின்னு வச்சுக்க போறேன். இங்கே ஆவரேஜ் மார்க்ஸ் இன் இங்கிலீஷ் 8, 9 இருக்கு. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பத்தி பேசுவோம், அப்புறமா நம்ம ஹிந்திக்கு போகலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல ஆவரேஜ் மார்க்ஸ் கேர்ள்ஸ் உடையது 9 அப்படின்னா என்ன அர்த்தம், G1, G2 அப் டு எத்தனை கேர்ள்ஸ் தெரியாது, ஸோ நான் ஜிபி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எவ்வளோ எடுத்தோம், பின்னு எடுத்தோம். அவங்களுடைய ஆவரேஜ் தான் 9 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, புரியுதா இந்த ஸ்டெப்பு? அடுத்து பாருங்க சேம் பாய்ஸ் உடைய ஆவரேஜ் 8 கொடுத்துருக்காங்க. நம்ம நம்பர் ஆஃப் பாய்ஸ் கியூன்னு எடுத்தோமா, ஸோ டிவைடட் பை கியூ, அவங்களுடைய ஆவரேஜ் ஸ்கோர் 8. பாய்ஸ் நான் B1, B2 எழுதிக்கிறேன். ஸோ B1, B2 அப் டு BQ. ஓகேங்களா? இது நம்மளுடைய இங்கிலீஷ்ல எடுத்த கேர்ள்ஸ் பாய்ஸ் உடது. ஓவரால் ஆவரேஜ் மார்க்ஸ் என்னது, 8.8 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓவரால் ஆவரேஜ் மார்க்ஸ்னா என்ன அர்த்தம், கேர்ள்ஸ் பாய்ஸ் டிவைடட் பை P+Q = 8.8 அப்படின்னு அர்த்தமா? அதாவது இங்க G1+G2 அப் டு GP பிளஸ் B1+B2 அப் டு BQ. அவங்களுடையது டிவைடட் பை P+Q = 8.8. இதுதான் இந்த 3 ஈக்குவேஷன் நமக்கு டேப்லர் காலம்ல கொடுத்துருக்க இந்த 3 ஈக்குவேஷன். இதுல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம பி கியூ கான ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இங்க ஆவரேஜ் மார்க்ஸோட ஹிந்தியோடைய இந்த எக்ஸ் டேர்ம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? இங்க நமக்கு G1, G2, GP அப் டு என்னது 9 pin வருமா? ஸோ இது ஃபுல்லா நம்ம 9 pin சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாங்களா? பிளஸ் அடுத்து B1, B2, BQ என்னது 8Q எழுதிக்கலாமா? ஸோ 8Q டிவைடட் பை P+Q = 8.8. இந்த P+Q நான் இந்த சைட் கொண்டு போனா என்ன வரும், 9P+8Q = 8.8P+8.8Q.
ஓகேவா? சோ இந்த 8.8p இந்த சைடு கொண்டு வந்தா மைனஸ், சோ 9p மைனஸ் 8.8 னா 0.2p, which is equal to இப்போ இந்த 8q இந்த சைடு கொண்டு போனா மைனஸ் 8q. சோ 8.8q மைனஸ் 8q னா 0.8q. சோ இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன கிடைச்சிரும், p is equal to 4q அப்படின்னு ஒரு ரிலேஷன் கிடைச்சிரும். கிளியரா? இப்ப நமக்கு பி கியூ ரிலேஷன் கிடைச்சிருக்கு. அதை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, திரும்ப இத மாதிரி ஹிந்திக்கு ஒரு ஸ்டெப் எழுதி என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? சோ இப்ப ஹிந்திக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் 8 கொடுத்துருக்காங்களா? சோ சேம் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இதுதானே, சோ இதுலயே நமக்கு ஹிந்திக்கு ஆவரேஜ் 8. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பாய்ஸுக்கு இங்க நமக்கு 7. கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? சோ கலர் சேஞ்ச் பண்ணி எழுதி பார்க்கலாம். சோ இது நம்ம போர்டுல இடம் இல்ல, அதனால இது 8 ஹிந்திக்கு. ஓகேவா? சோ பாய்ஸோட ஸ்கோர் என்னது, இது 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ரெண்டோடைய ஆவரேஜ் மார்க்ஸ் தான் இங்க நமக்கு எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ் தான் என்னன்னு க்வெஸ்சன். இப்போ ஃபர்ஸ்ட் G1 டு GP இது என்ன எழுதலாம், 8 P-ன்னு எழுதிக்கலாமா? சோ 8 P பிளஸ் இங்க B1 BQ இங்க எழுதுனா என்ன எழுதலாம், 7. சோ 7Q டிவைடட் பை பி பிளஸ் கியூ is equal to x. okay va, ena inge x clear thana inda step. ipo namakku p equal to 4q nu or relation kadachirukku. so na inge p ku badala enna panna pora, 4q nu eludha pora. appo 8 into 4 32q plus 7q. inge p equal to 4q nu eludna enna varum, 4q plus q 5q nu varuma. so inge enna varum, 5q x nu vandruma. so inge 32q plus 7x 39q equal to 5qx. இந்த qq cancel ஆயிடும். so என்னோட x value என்னது, 39/5. so 39/5 னா 7.8. ஓகேவா? 7.8 ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க, ஆப்ஷன் A. கிளியரா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபியூச்சர்ல இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்கன்னா அட்டன் பண்ணுங்க. பட் 2020லயே இந்த க்வெஸ்சன் நீங்க சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ராங் டைமிங். ஓகேவா? சோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ இந்த ஸ்டெப் எல்லாத்தையும் கிளியரா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க, ஈஸி தான். சோ பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபாஸ்டா போட்டோம்னா நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். கான்செப்ட் சிங்கிள் கான்செப்ட் தான். நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் மேல, சாரி, கீழ மேல வந்து என்னது, ஸ்கோர் தானே நமக்கு. சோ ஆவரேஜ் மார்க்ஸ் வந்து ஸ்கோர், சம் ஆஃப் மார்க்ஸ் மேல போடுறோம், கீழ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் அல்லது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போட போறோம். அதுதான் கொடுத்திருக்க டேட்டா வச்சு மூணு ஈக்குவேஷன் பிரிச்சு எழுதியிருக்கும், வேற எதுவும் பண்ணல. நெக்ஸ்ட் பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் டேட்டா. இயர் கொடுத்துட்டாங்க, பர்த் ரேட் டெத் ரேட் கொடுத்துட்டாங்க. ஃபார் விச் பீரியட் வாஸ் த நேச்சுரல் க்ரோத் ரேட் மேக்சிமம் அப்படின்னு கேக்குறாங்க. சோ நேச்சுரல் க்ரோத் ரேட் இது பாக்குறதுக்கு ஆவரேஜ் சம்மா இருந்தாலும் இது ஆவரேஜ் சம் கிடையாது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, நேச்சுரல் க்ரோத் ரேட் எந்த இயர்ல மேக்சிமம் அப்படின்னு கேக்குறாங்க. சோ நேச்சுரல் க்ரோத் ரேட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், பர்த் ரேட் மைனஸ் டெத் ரேட் எங்க ஜாஸ்தியா இருக்கோ அதுதான் நம்மளுடைய நேச்சுரல் க்ரோத் ரேட். இப்போ இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ண போறோம், பர்த் ரேட் மைனஸ் டெத் ரேட். 48.1 மைனஸ் 35.5 பண்ணிட்டு என்ன வரும்னு சொல்லுங்க, 48.1 மைனஸ் 35.5 இங்க என்ன வரும், 11.7. சோ 2.61 12.6. சோ இத மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் மைனஸ் கண்டுபிடிக்க போறோம், 12.6. சோ 46.4 மைனஸ் 36.6 னா இங்க என்ன வரும், 10.1. இது 45.31 சோ 14. இங்க என்னது, 39.9 மைனஸ் 27.5 2 1 12.5. கரெக்டான செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மைனஸ் தான், சிம்பிள் மைனஸ் தான். மைனஸ் பண்ணா என்ன வரும், 41.7. 22.8 னா 17, இங்க 0 சோ 9, இங்க 8, இங்க 3 சோ 18.9. இது ஓகே, 18.9. இது பண்ணீங்கன்னா 22.2, இது 22.3 னு வரும். மைனஸ் தான், ஜஸ்ட் மைனஸ், வேற எதுவும் இல்ல. சோ இதுல பாருங்க நமக்கு எதோடது ஜாஸ்தியா இருக்கு, எந்த இயரோடது ஜாஸ்தியா இருக்கு, 1971 டு 1981 ஓட தான் ஜாஸ்தியா இருக்கு, 22.3. சோ நேச்சுரல் க்ரோத் ரேட் எந்த இயர்ல மேக்ஸிமம், 1971 to 81. சோ ஆப்ஷன் D. கிளியரா? சிம்பிள், இது பேசிக் எக்கனாமிக் க்வெஸ்சன் நினைக்கிறேன், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அ
கிளாஸ் ஆஃப் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இன் த 4 டிஃபரெண்ட் டெஸ்ட். இந்த இமேஜ் கொஞ்சம் வந்து டிஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு. ஸோ சப்போஸ் இந்த க்வெஸ்சன் உங்களுக்கு விசிபிளா இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க PDF-ஐ டவுன்லோட் பண்ணிட்டு க்வெஸ்சன் கொஞ்சம் ரீட் பண்ணிட்டு இந்த க்வெஸ்சனை என்னோட நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ க்வெஸ்சன் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. Consider the following information regarding the performance of a 1000 students in the 4 different tests. ஒரு 4 different test conduct பண்ணிருக்காங்க. அதுல 1000 students participate பண்ணிருக்காங்க. ஓகே, அவங்களுடைய டேட்டாஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேக்குறாங்கன்னு பாப்போமா. If a student scores 74 marks in which of the 4 tests, in which one of the following test is her performance the best comparatively? ஒரு student ஒரு எல்லா டெஸ்ட்லயும் சாரி ஒரு டெஸ்ட்ல 74 மார்க்ஸ் வாங்குறாங்க, சாரி ஆல் டெஸ்ட்ல, ஓகேவா? இன் ஆல் ஆஃப் த 4 டெஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்க, இந்த 4 டெஸ்ட்லயுமே வந்து 74 மார்க்ஸ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு என்ன கேக்குறாங்க, இன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டெஸ்ட் இஸ் ஹர் பெர்ஃபார்மன்ஸ் த பெஸ்ட் கம்பேரிட்டிவ்லி, எந்த டெஸ்ட்ல அவங்களுடைய ஸ்கோர் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்னு சொல்ல முடியும் அப்படின்றது மாதிரி கேக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க டேப்லெட் காலம்ல ஆவரேஜ் மார்க் கொடுத்துருக்காங்க, 60, 60, 70, 80 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 60, 60, 70, 80 ஆவரேஜ் மார்க்ஸ்ல, இங்க 60, இங்க 60, ஓகேவா? ஸோ ஆவரேஜ்ல இங்க எவ்வளோ இருக்கு, 70 இருக்கு, 80 இருக்கு. ஸோ இது தேர்ட் அண்ட் ஃபோர்த் டெஸ்ட் கம்பேர் பண்றப்போ இங்க இவங்களுடைய ஸ்கோர் 74, இங்க நிறைய பேர் 70 அந்த மாதிரி எடுத்திருக்காங்க இல்லையா. ஸோ டெஸ்ட் 3, 4 அவங்களுடைய ஸ்கோர் பெஸ்ட்ன்னு நம்மளால சொல்ல முடியாது, ஏன்னா ஆவரேஜ் மார்க்கே 70, 80 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயும் செகண்ட் டெஸ்ட்லயும் தான் ஆவரேஜ் மார்க் 16 இருக்கு. ஸோ இவங்க 74 எடுத்திருக்காங்கன்னா நல்ல ஸ்கோர் அப்படின்னு சொல்ல முடியுங்களா? ஸோ அதனால டெஸ்ட் 3, 4 கம்பேரேட்டிவ்லி அவங்களுடைய பெஸ்ட்ன்னு சொல்ல முடியாது 74 ஸ்கோரை, ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, ரேஞ்ச் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டெஸ்ட் 1 இங்க பாருங்க 30-90 வரைக்கும் மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ டெஸ்ட் 2 45-75 வரைக்கும் எடுத்திருக்காங்க. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஹை ஸ்கோர் எவ்வளோ, 90. ஓகே, ஸோ 90 எடுத்திருக்காங்கன்னா 90 நம்ம ஆளு அதாவது நம்ம ஸ்டூடெண்ட் 74 எடுத்திருக்காங்கன்னா அது பெஸ்ட் கம்பேரேட்டிவ்லன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கம்மி தான் சொல்ல முடியும். ஓகே, ஆனால் இங்கே பாருங்க டெஸ்ட் 2 மேக்ஸிமம் மார்க்ஸே 75 தான். ஆனால் நம்ம ஆள் பாருங்க அதாவது இங்கே யாரை பற்றி பேசிட்டு இருக்கோமோ அவங்கள பாருங்க 74 எடுத்திருக்காங்க. ஸோ 75 டாப் ஸ்கோர்னா நம்ம பையன் 74 எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ இது என்னது, அவங்களுடைய பெஸ்ட் எந்த எக்ஸாம்ல கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம், செகண்ட் டெஸ்ட்ல பெஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர், கிளியரா? ஸோ இதுல சால்விங்லாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் லாஜிக்கல் தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, தெர் ஆர் 13 2-digit கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ். If 39 is the mean of the first 5 such number, then what is the mean of all 13 numbers அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியும் தர 13 2 கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் அப்படின்ட்டாங்க. ஸோ ஒரு 13 நம்பர் இருக்கு, அந்த 13 அடுத்தடுத்த நம்பர் கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இஃப் 39 இஸ் த மீன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 5 சச் நம்பர், ஒரு நம்பர் இருக்கு, ஓகேவா? அந்த ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸ் உடைய மீன் டிவைடட் பை 5 தான் போடுவோம். அவங்களுடைய மீன் என்னது நமக்கு 39 கொடுத்துட்டாங்க. Then what is the mean of all 13 numbers? In the 13 numbers உடைய mean என்னவா இருக்கும்ன்றதுதான் question. நம்ம எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் என்ன எழுதிக்கலாம், 1, 3, 5, 7, 9 அப்படின்னு எழுதிக்கலாமா, சரிங்களா? ஸோ இதுக்கு இப்போ நம்ம எப்படி எழுதலாம், ஆவரேஜ். ஆவரேஜ் என்னன்னா இதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. என்ன ஃபார்மேட் அப்படின்னா, லாஸ்ட் டிஜிட் பிளஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் டிவைடட் பை 2 பண்ணா அதுதான் நம்மளுடைய ஆவரேஜ், ஓகேவா? ஸோ 9+1/2, 5 அதுதான் நம்மளுடைய ஆவரேஜ். ஓகே, ஸோ இப்போ இந்த 5 நம்பர்ஸ்க்கு ஆவரேஜ் 5 இப்படி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இப்போ இது வந்து ஆட் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸா, ஐ மீன் 1, 2, 3, 4, 5 எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு, 5 டேர்ம்ஸ் இருக்கு, 5 ஆட் டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ அப்போ அப்படின்னா இந்த நடுவுல மிடில் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஆவரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இன்கேஸ் இப்போ நம்ம 6 நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாமா, 1, 3, 5, 7, 9, 11 எடுத்துக்கிறோம் வைங்களா, நமக்கு ஆவரேஜ் என்ன வரும், 11+1/2,
ஈக்குவல் டு 6. இதுதான் நம்மளுடைய ஆவரேஜ். இங்க நம்ம என்ன சொல்ல முடியாது அப்படின்னா, மிடில் இருக்க டேர்ம் தான் நமக்கு ஆவரேஜ் சொல்ல முடியாது. சோ இங்க ஆட் நம்பர்ஸ், ஆட் டேர்ம்ஸ் கன்சிடர் பண்ணியிருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மிடில் இருக்க நம்பர் தான் நம்மளுடைய ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிக்கலாம். சோ இப்ப இந்த க்வெஸ்சனுக்கு வாங்க. இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 13 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ இங்க அடுத்து இங்க பாருங்க 5 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ இங்க நமக்கு இங்க என்னென்ன டேர்ம்ஸ் தெரியாது. சோ நான் 5 டேர்ம்ஸ் என்ன எடுத்துக்கிறேன், x1 x2 x3 x4 x5 னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 39. இப்போ இங்க எனக்கு என்னது, ஆட் டேர்ம்ஸ் தானே இருக்கு. ஆட் டேர்ம்ஸ்னா நம்ம என்ன சொன்னோம், மிடில் இருக்கிற நம்பர் தான் நமக்கு ஆவரேஜ் அப்படின்னு சொன்னோமா. சோ இந்த x3 தான் நம்மளுடைய ஆவரேஜ். அப்ப என்னது, இந்த 39 தான் இந்த x3. அப்போ என்னுடைய x3 வேல்யூ 39 தான். கன்சிகூட்டிவ் ஆட்னா x2 என்னது 37, x1 என்னது 35, x4 என்னது எனக்கு 41, x5 என்னது 43, x6 என்னது 45, x7 என்னது 47. நான் x7ஓட நிறுத்திக்கிறேன். ஏன்னு சொல்லுங்க பாப்போம். நம்ம இங்க 13 நம்பர்ஸ் பத்தி பேசுறோம். 13 நம்பர்ஸ்னா இந்த பக்கம் 6, இந்த பக்கம் 6, நடுவுல ஒரு 7th நம்பர் இருக்குமா? அப்பதானே இங்க ஒரு 6 டேர்ம்ஸ் இருக்கு, இங்க ஒரு 6 டேர்ம்ஸ் இருக்கு, இங்க ஒரு டேர்ம் இருக்கு, 13 நம்பர்ஸ் வரும். ஓகேவா, அப்போ இதுவும் நமக்கு என்னதான் இருக்கு, ஆட் டேர்ம்ஸ் தான் இருக்கு. அப்ப எனக்கு நடுவுல இந்த மிடில் நம்பர் தான் என்னுடைய ஆவரேஜ் சொல்லிடலாமா? ஓகேங்களா, அப்போ இங்க மிடில் நம்பர் 7th டேர்ம் என்னது எனக்கு 47. சோ என்னுடைய ஆவரேஜ் என்னது 47, ஆப்ஷன் ஏ. கிளியரா? சோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது ஆவரேஜ் வேணும், ஆட் கன்சிகியூட்டிவ் டேர்ம்ஸ்க்கு ஆவரேஜ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, லாஸ்ட் டேர்ம் பிளஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைட் பை 2 ஜென்ரலா போடும். இதே ஆட் கன்சிகியூட்டிவ் டேர்ம்ஸ்லயே நமக்கு ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, மிடில் டேர்ம் தான் நம்மளுடைய ஆவரேஜா வரும் அப்படின்றது ரிசல்ட். ஓகே, சோ அதுதான் நம்ம இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். இன் டேர்ம்ஸ் நமக்கு இங்கே ஆட் டேர்ம்ஸ் இல்லாம ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, மிடில் டேர்ம் தான் நம்மளுடைய ஆவரேஜ் அப்படின்னு எழுதக்கூடாது. கிளியர் தானே? ஓகே தானே இந்த கான்செப்ட். ஆவரேஜஸ்ல நமக்கு இது வரைக்கும் கேட்ட ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் எல்லாமே வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் தெரியாத ஆவரேஜ் சம்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா, டெஃபினட்டா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை கிளாரிஃபை பண்ணிடலாம். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு ஸ்டூடெண்ட் கேட்ட மாதிரி பெர்முடேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் நடத்துங்கன்னு கேட்டிருந்தாங்க. சோ நெக்ஸ்ட் சண்டே செஷன்ல நம்ம பெர்முடேஷன்ஸ் தான் பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம எல்லாரும் ரெகுலரா கிளாஸஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ.